ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷோபிஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு திருவாதிரை வீலாக் தான் பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ். திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சிவனோட நட்சத்திரம். திருவாதிரை, இந்த ஆருத்ர தரிசனம், இதை பற்றி நிறைய கதைகளும் வரலாறுகளும் இருக்குங்க. பெண்கள் வந்து ஏன் அன்னைக்கு விரதம் இருக்காங்க, அது ரிலேட்டடான ஒரு கதை மட்டும் நான் குட்டியாக ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். பார்வதி தேவி வந்து சிவபெருமானை நோக்கி ரொம்ப கடுமையாக தவம் புரிகிறாங்க. சிவபெருமான் தான் உங்களுக்கு கணவராக கிடைக்கணும்ட்டு. திருவாதிரை நட்சத்திரம் அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் வந்து பார்வதி தேவியோட தவத்தை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஆருத்ர தரிசனம் அளிக்கிறாரு. அவங்கள வந்து திருமணம் செய்யவும் ஒத்துக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து அவங்களுக்கு நல்ல கணவன் கிடைக்கணும்னு இந்த விரதத்தை இருப்பாங்களாம். திருமணம் ஆன பெண்களும் பார்த்தீங்கன்னா அவங்க கணவருக்காக இந்த விரதத்தை இருக்காங்க. விரதம் எப்படி இருப்பாங்கன்னா, எங்கள் ஊர் சைட்லலாம் ஒரு அதிகாலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பட்னி சாதம் சொல்லி சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபுல் டே எதுவும் சாப்பிடாமல் சாமிக்கு வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, களி செய்வாங்க, அடை இல்லாட்டி அரிசி கச்சாயம் செய்வாங்க, அப்புறம் பழக்காய் குழம்புன்னு ஒன்று செய்வாங்க. இதெல்லாம் சாமிக்கு படைச்சிட்டு நீலா வந்ததுக்கப்புறமேட்டு சாமி கும்பிட்டு சாப்பிடுவாங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வடை செய்கிறதுக்காக கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேங்க. அப்புறம் அரிசியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரிசி மட்டும் ஊற போட்டிருக்கேன். பழக்காய் குழம்புக்கு 7 காய் எடுத்து வச்சுருக்கேங்க. நாட்டுக்காயாக எடுத்துக்கோங்க. நம்ம திருவாதிரை களி செஞ்சிடலாங்க. அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு மாவு பச்சை அரிசி எடுத்துருக்கேங்க. அது வந்து நம்ம சும்மா வாஷ் பண்ணி மட்டும் எடுத்து வச்சுக்கலாம், ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 5-6 வெல்லத்தை நல்லா இடித்து வச்சுக்கிறேன். நம்ம அளந்து அப்புறமேட்டு யூஸ் பண்ணிக்கலாம் கச்சாயத்துக்கும் களிக்கும். இந்த டம்ளரில் தாங்க 1 டம்ளர் பச்சரிசி வந்து எடுத்திருக்கேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா பழகாய் குழம்புக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு பருப்பை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம திருவாதிரைக்கான களி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பியும் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லைங்க, அது நல்லா ஒரு தவாவில் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். அரிசி பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகணும், தீயை விட்டுறக்கூடாதுங்க. பக்கத்துலேயே இருந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வாசனை வரும், அது வரலும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் இதிலே குக் ஆகிடணும். அரிசி வறுபட்டனே நல்ல வாசனை வரும். ஜஷ் குட்டி பாருங்க, விளாண்டுட்ருக்கான். கொட்டுறது அல்றது இதே வேலை தாங்க அவனுக்கு. பாருங்க, அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கான். அரிசி பாருங்கள், நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் வணக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாங்க. திருவாதிரை களி செய்கிறதுக்கு பின்னாடி ஒரு குட்டியாக கதை இருக்குங்க. நிறைய கதை சொல்லி உங்களை போர் அடிக்க விரும்பலை, அதனால் கதையெல்லாம் சொல்ல போகிறதில்ல. இப்போ பாருங்கள், அரிசி நல்லா வறுபட்டுருச்சு. ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுறலாங்க. குட்டி பாருங்கள், எனக்கு இன்னும் கொஞ்சம் வெள்ளை நுணுக்கி கொடுத்தான். கீழே விழுந்து வாயில் பாருங்கள், புண்ணாயிருச்சு. சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த பாசிப்பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்க, அதையும் போட்டு நல்லா பொன்னிறம் வர வரலும் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பச்சரிசியும் பாசிப்பருப்பையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நல்லா ரவையை விட கொஞ்சம் நைஸான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பேனில் 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கீங்க. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வெள்ளம் வந்து பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். 1.5லேருந்து 1.5 டம்ளர் வரலும் நீங்கள் வெள்ளம் சேர்த்துக்கலாம். நல்ல வெள்ளம் வந்து கரையிட்டுங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க. வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்ச அரிசி பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி பொக்க பொகையாக வருதுன்ட்டு. நான் 1 கையில் மொபைல் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் தாங்க பண்ணிகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கலாங்க. அரிசியும் இந்த பருப்பையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கோம்ல, பருத்து அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரியே பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு கட்டி ஆகாமல் இருக்கும். பாருங்கள், நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். மறுபடியும் கலரி விட்டுக்கோங்க, கை விடாமல் கலரிக்கிட்டே இருங்க. இப்போ வந்து கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் நம்ம இதை வந்து குக்கரில் வச்சு நம்ம விசில் விட்டு வேக வைக்க போகிறோம். இல்லை நாங்கள் பேன்லேயே பண்ணணும்னு வச்சிங்கன்னா ரொம்ப நேரம் அதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க, அது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களுக்கு ஈஸியாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா குக்கரில் வச்சுக்கலாம். நான் எந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் குக்கரில் வைக்கணும்னு காமிக்கிறேன். வேணும்னா ஏலக்காய் கொஞ்சம் சுக்குப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா. இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாயிருச்சு. கொஞ்சமாக நான் தேங்காய் திருவல் ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கரில் மாற்றி வச்சுக்கலாம்.
இங்கே டேரெக்டாக வச்சிங்கன்னா அடி பிடிக்க சான்ஸ் இருக்குது. நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு வைக்கிற மாதிரி அந்த பாத்திரம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2-3 விசில் விட்டோம்னா சூப்பராக நம்ம களி ரெடி ஆயிருங்க. நம்ம களியில் கொஞ்சமாக நெய்யும் முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெய் சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பை போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். உங்களுக்கு திராட்சை பிடிக்குன்னா உலர் திராட்சையும் சேர்த்து பொறிச்சுக்கோங்க. முதல்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், களி வந்து இப்படி தான் கொஞ்சம் இலக்கமாக இருக்குது. நம்ம இப்போது இந்த நெய்யும் முந்திரி பருப்பையும் சேர்த்துடலாம். ரொம்ப வாசனையும் செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஸ்மெல்லு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஹல்வா போலவே இருக்கும். நம்ம அப்படியே மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நெய் வந்து நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சுங்க, அதனால கொஞ்சம் எக்ஸஸாக இருந்த நெய்யை வேறு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் களி எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன். ஹல்வா போல் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம பழக்காய் குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாங்க. அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கடலைப்பருப்பு, அப்புறமேட்டு கொத்தமல்லி, 4-5 காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு பேனில் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பழக்காய் குழம்பு செம சூப்பராக இருக்குங்க. அடுத்த நாள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். புளி குழம்பு மாதிரியும் இருக்காது, சாம்பார் மாதிரியும் இருக்காது, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும் அந்த குழம்பு, செம்மையாக இருக்கும். இப்போ வந்து நான் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காயும் நல்லா வதக்கி ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் குழம்பு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா அம்மா பெரிய பாத்திரத்தில் ஒரு குண்டா நிறைய குழம்பு செஞ்சு வச்சுருவாங்க. வருஷம் பார்த்திங்கன்னா நான் மட்டும் இங்கே தனியாக செஞ்சுட்ருக்கேங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். பழக்காய் குழம்புக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ காய்கள் வேணாலும் போடலாம். ஒத்த படையில் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இருக்க 7 காய்கள் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம குக்கரில் தாங்க செய்ய போகிறோம். ஸோ குக்கரில் 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக ஜீரகமும் வெந்தயமும் ஆட் பண்ணியிருக்கேன். கடைசியாக நம்ம கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்ச எல்லா காயும் சேர்த்துக்கலாங்க. ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே காயெல்லாம் வாங்கி ஷேர் பண்ணிப்பாங்க. அதனால ஊரில் நிறைய காய் போட்டு செய்வாங்க. இதுக்குள்ளே சுண்டல் அந்த மாதிரி பருப்பு ஐட்டம்ஸ்லாமும் ஆட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம காயெல்லாம் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இந்த குழம்பு, செம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எப்பயுமே இந்த விரதத்துக்கு செஞ்சு சாப்பிட்றப்பவே அது ருசியாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம காய்க்கு குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க பரவசத்தெல்லாம் கேட்குது. சாப்பாடு வச்சனால எல்லாம் சண்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்போ நம்ம லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். புளி வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் போல் வரமிளகா தூள் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு. இப்போ நம்ம பருப்பு சேர்த்துக்கலாங்க. 50 கிராம் அளவுக்கு பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நிறையாவும் பருப்பு சேர்க்காதீங்க, அப்புறம் சாம்பார் மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க அந்த தேங்காய் அந்த விழுது சேர்த்துக்கலாம். நீங்கள் நிறைய குழம்பு செய்யணுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இதெல்லாமே போடணும். சாம்பார் தூள்லேருந்து இந்த அரைக்கிறது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செய்யணும். இப்போ நான் இந்த குழம்பு வந்து இங்கே 2 பேர்த்துக்கு தகுந்த அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். அந்த மெஷர்மெண்ட்ஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க இருக்குது. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு திக்காக வேணும்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நிறையவே ஆட் பண்ணுங்கள். குழம்பு வந்து நல்ல மணமாக இருக்கும். இப்போ லிட் போட்டு 2-3 விசில் விட்டுருலாங்க. அப்போ தான் காயெல்லாம் நல்லா வேகும். இப்போ பாருங்கள் சூப்பரான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பழக்காய் குழம்பு இப்பயும் ஆட் பண்ணிட்டேங்க. கடுகு, உளுந்தப்பருப்பு, அப்புறம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டு தாளிச்சு விட்டு ஆட் பண்ணிடுங்க. அந்த கிளிப்பிங் மிஸ் ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான குழம்பு ரெடியாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பொங்கலுக்கும் இந்த மாதிரி குழம்பு செய்வாங்க. அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ரெசிபியாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டே இருக்கேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அரிசி கச்சாயம் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு நான் 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசியை 1/3 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நல்லா தண்ணியெலாம் வடிகட்டிட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கலாம்.
தண்ணி எதுவும் அவ்வளோவா சேர்த்தாமல் அரைங்க. அப்போ தான் கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணி ஆயிரும் வெள்ளத்தையும் சேர்த்துறப்போ. ஒரு டம்ளர் இட்லி அரிசிக்கு 1.5 டம்ளர் வெள்ளம் கரெக்டாக இருக்குங்க. உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1.25 டம்ளர் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. உங்களுக்கு ஏலக்காய் பிடிக்குன்னா ஏலக்காயையும் போட்டு அரைச்சிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் ஆட் பண்ணல ஏலக்காய், எனக்கு பிடிக்காதனால. இப்போ பாருங்கள் கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. இப்போ பேனில் எண்ணெய் நல்லா காயட்டுங்க. மூழ்கி பொரியிற அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. ஒரு குழிக்கரண்டி எடுத்து இந்த மாதிரி மாவு உடனே ஆட் பண்ணி எடுத்துடணுங்க. ரொம்ப நேரம் இப்படி விட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பிரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். ஃப்ளேம் வந்து மீடியம் டு லோ வச்சு குக் பண்ணுங்கள். தானாகவே அதே எலும்பி வரும். ஃபஸ்ட்டு ஒரு 2 கஷாயம் ஷேப் வந்து சரியாக வரலைங்க, அதுக்கப்புறமேட்டு நல்லா வந்துச்சு, நல்லா பந்து பந்தான். உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக சோடா உப்பு கூட சேர்த்துக்கலாம், நல்லா புசு புசுன்னு வரும். ஆனால் நான் எதுவும் ஆட் பண்ணலைங்க. பாருங்கள் கஷாயம் நல்லா வந்திருக்கு. நான் நல்லா வேகட்டும்னு நல்லா ப்ரௌன் கலர் வரவுள்ள விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் சாமிக்கிட்ட களி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். சமையல் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு ஹாலுக்கு வந்தீங்க. எப்படி இருக்கு பாருங்கள் ஹாலு. அவரை பார்த்துக்க சொல்லிட்டு போயிருந்தேன். ரெண்டு பேர் சேர்ந்து எவ்வளோ குப்பை போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ஜஷுக்கு இந்த அட்டடாபாக்கில் உட்காந்து விளாட்றது தாங்க வேலை. இந்த அட்டடாபா அடுத்த நாளே தூக்கி போட்டாச்சு, கொஞ்சம் டேஞ்சராக இருக்குன்ட்டு. க்யூட்டாக பண்ணனால வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் வாங்கி வச்சுட்டேங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தீனி வாங்கி வாங்கி அந்த டப்பாவில் வச்சுக்கிறான். அது ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக இறச்சி விட்டுறாங்க. ஜெம்ஸ்லாம் பாருங்கள் உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. இவனோட சேட்டைக்கு அளவே இல்லாமல் இருக்குங்க. சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஜஷ்குட்டி வந்து எல்லாமே டேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த அரிசி கச்சாயம் அப்புறம் வடை எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அவன் கேட்குறப்ப இல்லைன்னு சொல்ல முடியல. குழந்தையும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க, நல்லா கொடுத்துட்டேன். ஆனாலுமே நான் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு போட்டுட்டு சாமிக்கிட்ட படையல் வைக்கிறதுக்கு முன்னாடியே 1-2 வச்சுட்டேன் சாமிக்கிட்ட. அவ்வளோதாங்க, சாமிக்கு 1:00 வாக்கெலாம் படையல் போட்டு சாதம் குழம்பு அப்புறமேட்டு வடை களி அப்புறம் கச்சாயம் எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. சாமிக்கு மட்டும் 2-3 மட்டும் பொறிச்சு எடுத்து வச்சிங்க. அதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலான்ட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த களி தான் ஃபஸ்ட் எடுத்து சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள் எப்படி அல்வா மாதிரி இருக்குன்ட்டு ஜஷ்குட்டி கூட்டி விட்டுட்டு நானும் சாப்பிட்டேன். வடை ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேங்க, அதனால நான் அதை இதில் காமிக்கல. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சுங்க. கச்சாயமும் நல்லா பந்து பந்தாக வந்துச்சு. பழக்காய் குழம்பு செம சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்த நாளும் வச்சுருந்து சாப்பிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை பாய்.